தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா செய்தி 23:34 இறைவசனத்தை பற்றி நாம் இப்பொழுது தியானம் செய்வோம். இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று ஜெபித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுவதற்கு முன் 7 ஜபங்கள் ஜபித்தார். அதில் முதல் ஜபம் தான் இது. இது மன்னக மக்களுக்கு அபிஷேகம் தருகின்ற ஒரு ஜபம். மனித மக்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் விண்ணக நந்திக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னித்து அவர்களே விண்ணக பேரின்பு வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் விண்ணக தந்தையை நோக்கி கதறி அழுது புலம்பி ஜபிக்குகிறார். இது வந்து கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய புனிதர்கள் இந்த இறைவசனத்துக்கு ஏற்றாற்போல வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் இப்படி வாசிக்கிறோம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற அந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனை. யாராவது நமக்கு துரோகம் செஞ்சால் திருப்பி அவர்களையும் துரோகம் செய்ய வேண்டும், பழிக்கு பழி என்ற சிந்தனை தான் பழைய ஏற்பாட்டு சிந்தனை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனையை ஆண்டவர் மாற்றி அமைக்குகிறார், மாற்றி எழுதுகிறார். அது வேணாம், நீங்கள் உங்களுடைய எதிரிகளை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய கருத்து ஆண்டவர் நம்பு நமக்கு இந்த இறைவசனம் வழியாக தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு செய்தி 6:38-39 இறைவசனங்களில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனை நமக்கு வேண்டாம். ஆனால் உனக்கு தீமை செய்கிறவனை எதிர்க்க வேண்டாம். உனது வலது கன்னத்தில் யாராவது அறைந்தால் இடது கன்னத்தையும் காண்பித்து கொடு என்று மன்னிப்பின் தன்மையை பற்றி ஆண்டவர் இந்த மண்டகத்திற்கு ஒரு புதிய அறிவுரை, புதிய போதனை தருகிறார். இந்த போதனை ஆண்டவர் கொடுத்த போதனை தான். ஆனால் இந்த போதனைக்கு ஏற்றார் போல இயேசு கிறிஸ்து உயிர் விடும் பொழுது தன்னை சிலுவையில் அறைந்தவர்களோடு மன்னிக்கிறார். அவர்களை குற்றங்களை மறந்து மன்னித்து விண்ணக தந்தையிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அதனால் தன்னுடைய சிலுவை சாவு வழியாக, தன்னுடைய காயங்கள் வழியாக, தன்னுடைய மரணம் வழியாக மன்னக மக்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி ஆண்டவர் ஜெபிக்குகிறார். மனித மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நான் என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் என்னுடைய ஆத்மாவையும் அர்ப்பணிக்குகின்றேன் என்ற அர்ப்பணம் தான் இந்த ஜபம் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற முக்கியமான கருத்து. மத்தேயு செய்தி 6:44 43-44 இறைவசனங்களில் உனக்கு அடுத்திருப்பவர்களிடம் அன்பு கூர்வாயாக, உன் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் 44 இறைவசனத்தில் ஆண்டவர் அது இப்படி சொல்லுகிறார், பகைவனிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்தோருக்காக ஜெபியுங்கள், அப்பொழுது நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாக மாறுவீர்கள். இப்போ நாம் அனைவரும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு இறைமகன், இந்த மண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு மகன், விண்ணக தந்தையின் மகனாக மாற வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு சிந்தனைக்கு ஏற்றாற்போல வாழ்ந்தால் நீ கடவுளின் மகனாக மாற முடியாது, கடவுளின் மகளாக மாற முடியாது, விண்ணக பேரின்ப வீட்டிற்கு நீ எடுத்து செல்ல முடியாது. விண்ணக பேரின்ப வீட்டிற்கு நீ அழைத்து செல்ல வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய பகைவனே, உனக்கு துரோகம் செய்கிறவனே நீ மறந்து மன்னித்து அவர்களை நேசிக்கும் பொழுது கடவுள் உன்னை மகனாக ஏற்றுக்கொள்வார், கடவுள் உனக்கு தந்தையாக மாறுவார், நீ கடவுளுக்கு மகனாக மாறுவார். இப்போ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. அப்போ விண்ணகத்தோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்தான் தன்னை வெறுக்கிறவனே, தனக்கு துரோகம் செய்கிறவனே மறந்து மன்னிக்கும் பொழுது
விண்ணகத்தோடு ஒரு உறவு வைத்து கொள்ள முடியும். நீ இறைவனின் மகனாக மாற முடியும். இறைவன் உன் தகப்பனாக மாற முடியும். எல்லா உரிமைகளும் உனக்கு வழங்கப்படும் என்று ஆண்டவர் இறைவசனம் வழியாக தெளிவுபடுத்துகிறார். இந்த இறைவசனத்துக்கு ஏற்றார் போல ஸ்டீபன் முதல் மறைசாட்சி அப்போஸ்தல பணி 7:60 ஆண்டவரே இந்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று ஜெபிக்கிறார். பவுல் என்ற சொல்லப்படுகிற சவுல் திருச்சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தார். ஸ்டீபனுடைய உடையை பாதுகாத்தவர் ஸ்டீபனுக்கு கொலை வழங்கும் பொழுது, அவனை கல்லால் எரிந்து கொலை செய்யும் பொழுது கொலையாளிகளுடைய உடையை பாதுகாத்தவன் தான் சவுல். ஆனால் இந்த சவுல் பவுலாக மாறினார். பவுலாக மாறுவதற்கு என்ன காரணம்? ஸ்டீபன் இவர்களுடைய குற்றப்பழியை இவர்கள் மீது சுமத்தாதே என்று கதறி அழுது புலம்பி ஜெபித்ததனால சவுல் என்ற பொல்லாதவன் பவுல் என்ற புனிதராக உயர்த்தப்பட்டார். ஒரு பாவி இறைமகனாக உயர்த்தப்பட வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும், எதிரியை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கடைபிடித்தார் ஸ்டீபன். ஆதலால் ஒரு இறைமகன், ஒரு அப்போஸ்தலர், ஒரு திருத்தூதர் இந்த மண்டபத்தில் உயர்த்தப்பட்டார். நீ இறைமகனாக மாற முடியும். உன்னுடைய எதிரியை நேசித்தால், உன்னுடைய எதிரிக்காக ஜெபித்தால் நீ இறைமகனாக மாற முடியும். அநேக மக்களை இறைமக்களாக உயர்த்த முடியும். விண்ணக அரசு மண்ணகத்தில் மலர முடியும் இந்த ஜெபத்தினால என்று ஸ்டீபனுடைய எடுத்துக்காட்டு வழியாக ஆண்டவர் இந்த மண்ணகத்திற்கு அறிவுரை கூறுகிறார். ஆதலால் எதிரிகளை மன்னிக்கின்ற தன்மை அநேகம் இறை அன்பின் அபிஷேகம் மண்ணகத்திற்கு கொண்டு வருவதற்கு இது காரணமாக மாறும். இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறைந்த பொழுது லொங்கினோஸ் என்று சொல்லப்படுகிற படைவீரன் ஈட்டியால் அவருடைய விலாவை குத்தினார். ஏன் குத்தினார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்காக குத்தல, ஆனால் அவனோடு இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவனோடு இருக்கக்கூடிய வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு அவன் ஈட்டியால் ஊடுருவா அவனை குத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய நெஞ்சிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. அப்பரிசுத்த இரத்தம் அவனுடைய கண்கள் மீது விழுந்ததினால அவன் பார்வையில்லாதவனாக இருந்தான். முழு பார்வை இல்லை அவனுக்கு, ஒரு கண் இல்லை. அப்படிப்பட்ட அவன் பார்வையற்றவனாக இருந்த அவன் பார்வை பெற்றவனாக மாறினான். அவன் பார்வையை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது தன்னை ஊடுருவிய குத்தியின் மீது ஆண்டவர் தன்னுடைய அன்பை பொழிந்து அவனுடைய நோயை குணப்படுத்தி அவனை உயர்த்தினார். எதிரியே தனக்கு துரோகம் செய்தவனுக்கு நோயிலிருந்து விடுவித்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த லொங்கினோஸினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த லொங்கினோஸ் குணம் பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனாக மாறினார். வல்லமையோடு நற்சிதிப்பணி செய்தார். பிறகு இந்த லொங்கினோஸினுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. லொங்கினோஸ் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஆனால் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இந்த வண்ணகத்தில் நற்சதி பணியாளராக பணியாற்றினார். ஆனால் லொங்கினோஸின் மீது கோபம் கொண்ட எதிரிகள் யூத மக்கள் லொங்கினோஸை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காட்டி கொடுத்தார். கவர்னரிடம் காட்டி கொடுத்தார். கவர்னர் லொங்கினோஸை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். இந்த கட்டளை லொங்கினோஸை கைது செய்வதற்காக எதிரிகள் கடந்து வரும்பொழுது லொங்கினோஸ் மாறுவேடம் போட்டு இந்த எதிரிகளை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தார். விருந்து கொடுத்து அன்னைக்கு இரவில் தன்னுடைய வீட்டில் அவர்களை தங்க வைத்து அடுத்த நாள் காலையில் லொங்கினோஸ் இந்த சகோதரர்களிடம், நான் தான் லொங்கினோஸ், நீங்கள் என்னையே அரெஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று தன்னையே அவர்களுக்கு அர்ப்பணித்தார். தன்னை கொலை செய்ய வருகின்ற படை வீரர்களுக்கு உணவு வழங்கி தண்ணீர் கொடுத்து உபசரித்து ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து மறுநாள் காலையில் நான் தான் லொங்கினோஸ், என்னை அரெஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை
கொலை செய்க வருகின்றவர்களுக்கு உபசரித்து உணவளித்து அன்பு செய்கின்ற இறைவனின் அன்பு தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட லொங்கினோஸ் இயேசு கிறிஸ்து செஞ்சது போல எதிரிகளை நேசித்து அவர்களுக்கு ஆக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்குகிறார். ஆதலால் பிறகு லொங்கினோஸை அரஸ்ட் செய்ய வந்தவர்கள் பிறகு ஆண்டவரின் மக்களாக உயர்த்தப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவனே நாம் கைது செய்ய வேண்டும் என்று லொங்கினோஸினுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அந்த இறை அன்பை வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக பிறகு இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆதலால் நீ எதிரியே அன்பு செய்யும் பொழுது அவரே மன்னிக்கும் பொழுது நிறைய இறை மக்கள் திருச்சபை வளருவதற்கு இந்த இறை அன்பு காரணமாக மாறும். நீ ஆண்டவருடைய மகனாக உயர்த்தப்படுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக மாறும் என்று புனித லொங்கினோஸினுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. நமது பாரத தேசத்தில மறைசாட்சியாக இறந்த சிஸ்டர் ராணி மரியா முத்திப்பேறு பெற்றவளாக உயர்த்தப்பட்டார் அடுத்த காலங்களில. இந்த புனிதை இண்டோர் என்ற மத்திய பிரதேசத்தில் இண்டோர் என்ற தேசத்தில் கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த சகோதரனுடைய சிஸ்டருடைய சகோதரி சிஸ்டர் செல்மி போபால் கான்வென்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். வெறுப்பு கோபம் என்னுடைய சகோதரியை கொலை செய்தவன் மீது, சமீந்தர் சிங்கின் மீது வெறுப்பு கோபம். ஆனால் சிஸ்டர் செல்மி சிஸ்டர் ராணி மரியாவினுடைய உடல் காயம் நிறைந்த உடலை முத்தமிட்ட பொழுது அவள் உள்ளத்தில் இருந்த கோபம் மாறி போயிடுச்சு. பிறகு சமீந்தர் சிங்கின் மீது சமீந்தர் சிங்கை வெறுக்காமல் அவனை மன்னித்தார். பிறகு சமீந்தர் சிங் மாற்றம் மனமாற்றமுடையவனாக மாறி கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டார். நீ உன்னுடைய எதிரியை மன்னிக்கும் பொழுது திருச்சபை வளரும், அநேக மக்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும். ஆதலால் இறைமக்களே, இந்த தவக்காலத்தில் நமது எதிரிகளை மன்னிப்போம். நமக்கு துரோகம் செய்கிறவர்களே அவர்களுடைய துரோகத்தை மறந்து மன்னிக்கும் பொழுது நமது வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாறும். நமது வாழ்க்கை வழியாக தெய்வீக வல்லமை இந்த மண்ணகத்தில் கடந்து வருவதற்கு என்னுடைய இந்த வாழ்க்கை காரணமாக மாறும். ஆதலால் எதிரியை மன்னிப்போம், இறை அன்பே வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.